திருச்சியில் 39வது மனிதன விடியல் மாநாடு நடைபெற இருக்கிறதால் நம்முடைய மாநில தலைவர் பெருமைமிகு நேரு விக்ரமராஜ் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் 3 மாத காலமாக இரவு பகல் பாராமல் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து வருகிறார்கள் மனிதர்களுக்காக. அதைத் தொடர்ந்து எங்களுடைய மாவட்டத்தில் வடசென்னை கிழக்கு மாவட்டம் சார்பாக இங்குள்ள நிர்வாகிகள் பொருளாளர் கருவேல் மற்றும் துணைத்தலைவர் காமராஜன், துணைத்தலைவர் சோலைக்கொண்ட, நம்ம சரத்முருகன், கோபால், சங்கரேஸ்வரவன், கதிரேஸ், கார்த்திகேயன், கண்ணன், இப்படி எங்கள் மாவட்ட நிர்வாகிகளோடு, இணைப்பு சங்க நிர்வாகிகளோடு நாங்கள் வந்து இந்த மாநாடுக்கு வந்து பெருந்திரலாக கலந்துகிட இருக்கிறோம். அதுக்கு வந்து இப்போ எங்கள் மாவட்டத்தில் 3 தொகுதி இருக்குது. 3 தொகுதியிலையும் சிறப்பாக செய்ய போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கார் ஸ்டிக்கர் எல்லா விளம்பரமும் கடைகளுக்கு போனால் ஸ்டிக்கர் ரெடி பண்ணி பத்திரிகை விளம்பரமும் இந்த மாநாட்டில் சிறப்பாக கலந்துகிறது. எங்களுடைய இணைப்பு சங்க நிர்வாகிகளோட பேரெல்லாம் போட்டு பத்திரிகை விளம்பரம் கொடுக்கறது இருக்கிறோம். இந்த மாநாடுக்கு வந்து முத முதல்ல நம்ம வணிக சங்க மாநாடு 39வது மாநாடுக்கு இதுவரையிலும் தமிழக முதல்வர்கள் எந்த மாநாடுக்கு பங்கேற்கல, முத முதல்ல பங்கேற்கிறாங்க. வணிகர்களுடைய கோரிக்கை நிறைய இருக்கிறதுனால அந்த கோரிக்கையை அங்கேயே முதல்வர்கிட்டே வந்து கோரிக்கையை நம்ம வந்து வைக்கிறோம். அதனால இந்த மாநாடு மிகப்பெரிய அளவில் சிறப்பாக நடக்கிறதுக்கு 5 லட்சம் வணிகர்களை திரட்டுறதுக்காக மாநில தலைவர் இரவு பகலமாக பாடுபட்டு இருக்காங்க. நாங்களும் எங்கள் மாவட்டத்திலேருந்து சுமார் குறைஞ்சது 2000 பேர் ரயில் மூலயமாகவும் வேன் மூலயமாகவும் கார் மூலயமாகவும் போய் இந்த மாநாடு சிறக்க நாங்கள் வந்து முயற்சி எடுத்துகிட்ருக்கோம். இந்த முயற்சி வந்து நல்ல அளவில் வெற்றி பெற செய்யும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கொள்வோம். இந்த வடசீரல் வந்து நிறைய தொழில் பண்ணுற இளம் தொழிலர்கள் தான் வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த அரசாங்கத்து மூலயமா என்னென்ன சலுகை இருக்குதோ அத்தனையும் எங்களுடைய மாநில தலைவர் விக்ரமராஜா அவர்கள் வந்து அந்த முதலமைச்சரை சந்தித்து அந்த துறை மந்திரியை சந்தித்து பெற்றுத்த வேண்டும். இந்த முயற்சிக்கு நாங்கள் வந்து துணையாளர் பண்ணி சொல்லியிருக்காங்க. அந்த முயற்சியும் நம்ம இந்த வடசென்னை கிழக்கு மாநில சார்பாக இங்கே உள்ள வணிகரை சந்தித்து அது மாதிரி ஒரு முயற்சி இருக்கக்கூடியவங்களுக்கு நாங்களும் அந்த மாவட்ட சார்பாக வந்து துணையாளர் பண்ணுறதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கொள்வோம். ஏவிஎஸ் மாரிமுத்து, வட்டாரப்பட்ட கட்பீஸ் வியாபாரிகள் சங்கம். நாங்கள் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் நாங்களே கலந்துக்கிட்டதுல உள்ளபடியே பெரிய மகிழ்ச்சி. மே 5 நடக்க இருக்கிற விடியல் மாநாட்டுக்கு பேரமைப்பின் தலைவர் திரு விக்ரமராஜா அவர்களின் அழைப்பை ஏற்றுக்கொண்டு எங்கள் சங்கத்தின் சார்பாகவும் திரளாக நாங்கள் நேரில் கலந்து கொள்ள இருக்கின்றோம். மேலும் எங்களுக்கு கொரோனா காலத்தில் மிகப்பெரிய இடர்கள் ஏற்பட்ட நேரத்தில் உறுதுணையாக இருந்த திரு விக்ரமராஜா அவர்களையும் இந்த நேரத்தில் நன்றியோடு நினைத்து மாநாடு வெற்றி பெற நாங்களும் திரளாக கலந்து கொள்வோம் என்று இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் அழைத்த திரு ஆதிகுருசாமி அவர்களுக்கும் எங்களது நன்றியினை தெரிவித்து நாங்களும் திரளாக கலந்து கொள்வோம் என்ற செய்தியினையும் பதிவு செய்கின்றோம். சென்னை நகரில் உள்ள அனைத்து ஜவுளி வியாபாரிகளையும் அழைத்து வருவதற்கு முயற்சியும் மேற்கொள்வோம் என்பதையும் கூறிக்கொள்கிறேன். என் பேர் காமராஜ், தமிழ்நாடு பாண்டி கிளாசிக் அசோசியேஷன்ல சென்னை மாவட்ட துணைத்தலைவராக இருக்கேன். நம்ம பெருமைமிகு விக்ரமராஜா அவர்கள் வணிகர்கள் காவலர், பல விஷயங்களில் வணிகர்களுக்கு ஏற்படுகிற இடர்களை முன்னின்று போராடி வெற்றியும் பல பெற்று தந்திருக்காரு. அகில இந்திய அளவில் பெருமை சேர்த்திருக்காரு. வலிமையான ஒரு சங்கமாக தமிழ்நாடு வணிகர் பேரமைப்பு விளங்குது. தமிழ்நாடு வணிகர் பேரமைப்பில் நான் துணைத்தலைவர், அரசனை கிழக்கு மாவட்ட துணைத்தலைவராக இருக்கேன். இந்த மாநாடு வெற்றி பெறதுக்கு உண்டான பல நல்ல முயற்சிகளை நாங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருந்து அதை முன்னெடுத்து ஆதிமுசாமி தலைவர் ஆதிமுசாமி சொன்னபடி ஒரு 2000 பேரை திரட்டி மாநாடு வெற்றி பெறதுக்கு நாங்கள் எங்களுக்கு எல்லாருடைய ஒத்துழைப்பும் அவருக்கு நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கோம். தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பினுடைய மாநில மாநாடு இப்பொழுது அதற்குரிய பணிகளை தூக்கி வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய தலைவர் திருமதி விக்ரமராஜா அவர்கள் அல்லும் பகலும் அயராது பாடுபட்டு இந்த மாநாட்டில் தமிழ்நாடினுடைய முதலமைச்சர் கலந்து கொள்கிறார் என்ற ஒரே நோக்கத்தோடு இந்த மாநாட்டை வெற்றி மாநாடாக கொண்டாடுவதற்காக அவர் அல்லும் பகலும் பாடுபட்டு கொண்டிருக்கின்றார். எங்களுடைய திருவொற்றியூர் பகுதியான திருவொற்றியூர் வியாபாரிகள் சங்கம், திருவொற்றியூர் அனைத்து வியாபாரிகள் சங்கம், திருவொற்றியூர் பொது வர்த்தக சங்கம், இன்னும் மற்றும் பல அமைப்புகளை சேர்ந்த சங்கங்களை ஒன்று திரட்டி இந்த மாநாட்டுக்காக சிறப்பாக நாம் செயல்பட்டு தலைவர் விக்ரமராஜா அவருடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்பதற்கு இணங்க நம்மளுடைய வடசென்னை கிழக்கு மாவட்டத்தினுடைய தலைவர் திரு ஆதி குருசாமி அவர்களை வைத்து அனைவரையும் பேசி திரளான மக்களை, திரளான வணிகர்களை கொண்டு சென்று இந்த மாநாட்டை
வெற்றிபட செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். அதே போன்று சுவர் விளம்பரங்கள் மற்றும் விளம்பரங்களை அதிகப்படுத்தி வணிகர் மத்தியிலே ஒரு விடியலை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். நன்றி, வணக்கம்.